So guys, in the video, we will talk about HINDUSTHAN COIMBATORE. And if you have a doubt about HINDUSTHAN and COIMBATORE, you will have a question. And if you answer this, you entirely two different groups. And that's why you have two different groups. And if you have a HINDUSTHAN, you have a brand, you have a value, you have an infrastructure, you have a labs, everything is super. And you have a total campus review in this video. First of all, when HINDUSTHAN போறதுனா வந்து ரொம்ப நல்ல காலேஜ் பிளேஸ்மென்ட் வைஸா இருக்கட்டும் அவங்களோட ஃபேக்கல்டிஸா இருக்கலாம் அங்க சொல்லி கொடுக்கிற அத்தனை ஃபேக்கல்டிஸ்மே வந்துனா ஒரு PhD முடிச்சு தான் வந்திருப்பாங்க சோ அந்த அளவுக்கு வந்து வேல்யூபலா அவங்கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி அவங்களோ ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட லேப் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ UGC ராம்ஸ்ல இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படினா நீங்க வந்து லேப் எல்லாமே வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி அவங்களும் வந்து வருஷம் வருஷம் நிறைய விஷயங்கள் சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும் புது புது மெஷின்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி அப்படின்னா நிறைய விஷயத்துல அப்டேட் பண்ணி தான் இருக்காங்க அண்ட் அவங்களோட இதுல எந்த விதமே குறைய சொல்ல முடியாது அவங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து டாப் நாச்சா தான் இருக்கும் அங்க படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படின்னா 15 lakh 18 lakh கூட வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க ஒரு இயருக்கு சொல்றேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒர்த் இருக்கனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட் இவ்வளவு பெரிய பேக்கேஜ் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அண்ட் சிக்ஷா ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.1 out of 5 இஸ் எ ரியலி குட் நம்பர் கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அண்ட் அதே மாதிரி அப்படின்னா அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ்மே அப்படின்னா பெரிய பெரிய எம்என்சி தான் மெயினாக வராங்க இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் அதே மாதிரி அப்படின்னா ஐபிஎம் டிசிஎஸ் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அண்ட் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வந்து ஒரு 10% பீப்புள் வராங்க கண்டிப்பாக அப்படின்னா இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 18 lakh லோவஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 6 lakh 5 lakh அந்த ரேஞ்ச் வரையும் இருக்கு ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் நீங்க கவலைப்பட வேணா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் பட் உங்ககிட்ட நிறைய ஒர்க்ஃபுல்லான ஸ்கில்ஸ் இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஒரு லாங்குவேஜ் மட்டும் படிச்சுட்டு நீங்க வந்து ஒர்க் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது மினிமம் ஒரு 5-6 லாங்குவேஜஸ்ல நீங்க வந்து நல்ல வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பா கம்பெனிஸ் ஹையர் பண்ணி அவங்க உங்களை வந்து ட்ரெயின் பண்ண முடியும் அண்ட் அதை மட்டும் மறந்துடாங்க கைஸ் அண்ட் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் பார்த்தேன் ஸோ எல்லாமே அப்படின்னா நல்ல காலேஜ் தான் எந்த ஒரு டவுட்மே இல்லை சூப்பராக தான் இருக்கு ப்ரோ நல்ல ஒரு விஷயம் தான் எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க ஒன்று வந்து அவங்க ஹாஸ்டல்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபுட்டில் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பட் அதுவுமே அது எப்படின்னா பெரிய அளவில் வந்து அவங்க ஒன்றும் மைனஸ் கிடையாது பட் அந்த மாதிரி வந்து எப்படின்னா நல்லா இருக்குது மற்றபடி சூப்பரான காலேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காது ரொம்ப வந்து ஃபன்னாகவும் இருக்காது பட் எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவாங்க உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நிறைய கொடுப்பாங்க அண்ட் வருஷம் எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் இப்போது எப்படின்னா ஆன்லைனில் தான் மெயினாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த சிச்சுவேஷனால் பட் ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபன்னாக தான் இருக்கும் லைக் ரொம்ப போரிங்காலாம் இருக்காது அண்ட் எஸ் கைஸ் கண்டிப்பாக வந்து ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னா நிறைய இருக்குது நிறைய விதமான ஸ்காலர்ஷிப் இருக்குது நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசின மட்டும் தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் சரி ஓகே ப்ரோ ஓவராலாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பட் ஆனால் நீங்கள் அந்த கேம்பஸ் போய் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் இம்பார்ட்டன் இந்த ஒரு காலேஜ் மட்டும் கிடையாது நான் எந்த காலேஜுமே அதான் சொல்வேன் நீங்கள் டேரெக்டாக அங்கே போங்க போய் வந்து எப்படின்னா இந்த இடம் ஹாஸ்டல் இருக்குது ஹாஸ்டல் இப்படிலாம் இருக்கும் ஃபுட் எப்படி இருக்குது அதே மாதிரி எப்படி அதையும் தாண்டி சில விஷயங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ் ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் மட்டும் பார்த்து சும்மா போடாதீங்க டேரெக்டாக போய் விசிட் பண்ணி சும்மா வச்சு போங்க போய் பார்த்துட்டு ஓகே கண்டிப்பா நீங்க போடுங்க.